வெல்கம் டு அம்மூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து கேரட் சட்னி, கோவக்காய் சட்னி, ரெண்டு வகை சட்னி செய்யறது எப்படி நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நாம இப்போ செய்முறைக்கு போகலாம். ஒரு வாணலி வச்சிருக்கிறேன். அதில் வந்து நம்ம தேவையான எண்ணெயை விட்டுடலாங்களே. நான் வந்து கடலை எண்ணெய் தான் விட்டுருக்கேங்களே. ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வந்து உளுந்து போட்டு நம்ம நல்லா வறுத்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டுங்க. ஒரு 3 டீஸ்பூன் போதுங்களே. உளுந்து வந்து ஓரளவு வறுபட்டுடுச்சுங்களே. அதில் நம்ம வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தை தூவிடலாம். கூடவே நம்ம அதை பாருங்க, நல்லா உளுந்து சவந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் சவந்தால் போதுங்களே. நம்ம வந்து கேரட் சட்னிக்கு தேவையான பச்சை மிளகாவை சேர்த்துடலாங்களா. நல்லா ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோங்க. 2 கட் பண்ணி போட்டிருக்கோங்கள. நல்லா வறுபடுத்துங்க. உளுந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டுலாங்களா. இப்போ வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணின கேரட்டை போட்டுடலாங்க. கேரட் வந்து நல்லா நமக்கு வதங்கணும். இவ்வளோ தாங்க அதுக்கு தேவையான பொருள். கொஞ்சமாக ஒரே ஒரு தேங்காய் மட்டும் நாம் சேர்த்துடலாங்க. இப்போ கேரட் வதங்கிட்டுருக்குங்கள. இப்போ நான் வந்து நைஃப் டைப் கட்டாக காமிச்சேன் பார்த்தீங்களா. இதில் வந்து நான் வந்து கேரட்டை கட் பண்ணுறேங்கள. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி நாம் சேர்த்துடலாங்க. இதோட கேரட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அதுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். ஒரே ஒரு தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கணும், ஒரு துண்டு. இது நாம் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், ஆனால் வந்து நான் சேர்த்துருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக வதக்கிட்டு நாம் மிக்சியில் அரைச்சிட போகிறாங்களே. இப்போ கேரட் சட்னி நாம் இப்போது நல்லா அரைச்சிட்டோங்கள. இப்போ நான் ஏற்கனவே வந்து கடுகு உளுந்தும் கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுருக்குறாங்களே. அதை தாளித்ததை கொட்டி கலரிட்டால் நமக்கு சட்னி ரெடி ஆகிடும். நம்மளோட கேரட் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சிங்களே. கேரட் சட்னி வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்குங்களே. ஏன்னா ஏற்கனவே கேரட் வந்து தித்திப்பாக இருக்கும், அதுக்கு காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்குங்களே. பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்தா போதுங்களே, வரமிளகாய் வேணாங்களே. கேரட் சட்னி பண்ணிவிட்டோம். அடுத்து நம்ம வந்து கோவக்காய் சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோங்களே. வாணலியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டிருக்கோங்களே. அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்களே. இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய் போடுறேன். 1 3 வரமிளகாய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்களே. இப்போ வதங்கிடுச்சுங்களே. ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாங்களே. 1 வெங்காயம் 1 தக்காளி சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். கோவக்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்களே. சுகர்லாம் வராமல் நம்மளை பார்க்குங்களே. சுகர் பேஷண்ட் வந்து நிறைய கோவக்காய் சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க வந்து கோவக்காய்லாம் சாப்பிட்றது கஷ்டம். இந்த மாதிரி நம்ம சட்னியாக பண்ணால் அவங்க நல்லா சாப்பிடுவாங்களே. நம்மளோட வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது 1 தக்காளியே சேர்த்துடுறாங்களே. இதுவும் நமக்கு நல்லா வதங்கட்டும். இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டால் சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி வதங்கிடும். கொஞ்சம் உப்பு சேர்த்துடுறாங்களே. இப்போ வந்து ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறாங்களே. இப்போ நம்ம வந்து வெண்டைக்காய் பொரியல், கோவக்காய் பொரியல்லாம் நம்ம செய்கிறப்ப வந்து பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்களே. அதை நம்ம நார்மலாக பொரியல் செய்கிற மாதிரி செஞ்சுட்டு வறுத்த வேர்க்கடலையை வந்து மிக்சியில் 1/2 தூள் பண்ணிவிட்டு கடைசியாக இறக்குறப்போ அது மேலே நம்ம தூவிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாத சின்ன பசங்க கூட நல்லா சாப்பிடுவாங்களே. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி நான் சேர்த்துடுறேங்களே. இது சும்மா ஒரு வதக்க வதக்கினா போதும், ரொம்ப நம்ம வதக்க வேணாங்களே. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாங்க ஒரு பாத்திரத்தில். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன்.
கோவக்காவை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். மொத்தம் வந்து 10 கோவக்காய் எடுத்துருக்கோங்களா. நான் கோவக்காவை நம்ம இதில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி நம்ம இதில் ஈஸியாக கட் பண்ணிடலாங்க. ஆனால் லாஸ்ட்டாக கட் பண்ணுறப்போ நம்ம விரலை பார்த்துக்கணுங்களே, விரல் கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதனால் பத்திரமாக கட் பண்ணாங்க. நம்மளோட கோவக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்கள. இதை நம்ம வந்து அப்படியே அரைக்க போகிறது இல்லைங்களா, ஏன்னா ரொம்ப பச்சை வாசனை வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு பாதி வேக்காடு வேக வைக்க போகிறாங்களே. போதுங்க, இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வேக வச்சிருந்தாங்க. இது கூடவே நாம் வந்து உப்பும் பெருங்காயமும் சேர்த்து வேக வச்சிருந்தாங்க. தண்ணியெல்லாம் சுண்டி ஓரளவுக்கு நமக்கு வந்து கோவக்காய் வெந்திருக்குங்களே. ஆறின பிறகு நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், வரமிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி இதோட சேர்த்து நாம் அரைச்சி வச்சிடலாங்க. நம்மளோட கோவக்காய் சட்னி அரைச்சிட்டோங்களே. இப்போ நாம் வந்து வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட கேரட் சட்னி, கோவக்காய் சட்னி ரெண்டுமே தயாராகிடுச்சிங்களே. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.